ஸோ தமிழ்நிலையில் பார்த்து கற்றுக்கப்பீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் கேதார்நாத் கோவிலுக்கு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துக்கான் கேட்பீங்க. பயமுறுத்தலை. ஸோ உங்களுக்கு இருக்கிறத எப்படி எப்படிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி போகலாங்கிறத சொல்ல வரும். கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்பீங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் கஷ்டத்தை கஷ்டமே இல்லாமல் எப்படி நீங்கள் பார்க்கலாங்கிறதா இந்த வீடியோ. ஸோ வீடியோ பக்கம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கேதார்நாத் கோவில் எப்படி சிரமமே இல்லாமல் நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வரலாங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் கேதார்நாத் போகாமல் வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது கேதார்நாத் போக பிளான் பண்ணாங்க, வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது கண்டென்ட் பற்றி பேச நினச்சிங்கன்னா வணக்கம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கொள்ள சேனல் பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம கேதார்நாத் எப்படி ரீச் ஆகலாம் பார்க்கலாம். அது தெரிஞ்சாதான் நம்மளுக்கு டைமிங்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தெரிஞ்சுக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு டெல்லி. ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் டெல்லி போகிறதுக்கு ஃப்ளைட் வசதி ட்ரெயின் வசதி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ டெல்லி ரீச் ஆகிடுவீங்க. டெல்லியிலேருந்து ஒரு 4 to 5 மணி நேரம் தான் ஆகும் ஹரித்வார் போகிறதுக்கு. அதுக்கு பஸ் வசதி இருக்குது, ட்ரெயின் வசதி ரொம்ப நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் போயிருக்கலாம். இல்லை ஃப்ளைட்டில் வரவங்க டேரெக்டாக டேராடோங்க வந்து ஜெயமங்கலம் பண்ணிக்கலாம். ஸோ டேராடோங்கும் ஹரித்வாருக்கும் 30 கிலோமீட்டர் வித்தியாசம் தான். ஸோ இப்போ ஹரித்வார் அல்லது டேராடோங் இங்கேருந்து நம்ம கேதார்நாத் ஜெர்னி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரே நாள்லேயே நம்ம இந்த ஹரித்வாரில் டேராடோங்கிலிருந்து நேராக நம்ம போய் மலையை ஸ்டார்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் தான் நம்ம மலையை இது ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து கௌரிகுந்த். கௌரிகுந்த் அப்படிங்கிறது மலை அடிவாரம், கேதார்நாத் மலை ஏறும் இல்லையா, 15 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் அடிவாரம் கௌரிகுந்த். 2வது ஆப்ஷன் வந்து சீதாப்பூர் அல்லது சோம்புரியார், 2 1 கிலோமீட்டர் வித்தியாசத்துலாம் இருக்குது. இது வந்து அந்த அடிவாரம் கௌரிகுந்த்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் முன்னாடி இருக்குது. ஸோ 3வது ஆப்ஷன் குப்தகாசி. குப்தகாசிங்கிறது இன்னொரு 60 கிலோமீட்டர் முன்னாடி இருக்குது. ஸோ கௌரிகுந்த்லேருந்து 60 கிலோமீட்டர் முன்னாடி இருக்குது. ஸோ யாருக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்மள மாதிரி குரூப் கூட்டிக்கிறாங்க இல்லையா, ஒரு 30 பேர் 40 பேர் பிளான் பண்ணுறவங்க மேக்ஸிமம் குப்தகாசியில் ஸ்டே பண்ணுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, பெரிய குரூப்பு, ஒரு பெரிய வெஹிக்கிள், ஒரு 30 சீட்டர் பஸ்ஸு, 20 சீட்டர் பஸ்ஸு வராங்க அப்படின்னா அவங்க ஹரித்வாரிலும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கிளம்பி ரிஷிகேஷ் தாண்டி அந்த குப்தகாசி வர்றதுக்கே நம்மளுக்கு ஈவினிங் ஒரு 7-8 மணி ஆகிடும். மே மாதம்னா 10 மணிக்குள்ள ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்க குப்தகாசிக்கே 10 மணி ஆகிடுதுங்கும் போது அவங்க நம்ம அந்த குரூப் வந்து ரூம் வந்து சீதாப்பூரில் யோசம் போகிறதுல போக அப்படின்னா மிட்நைட் ஆகிடும் போகிறதுக்கு. ஸோ அந்த ஒரு ரீசன்க்காக தான் குரூப் வந்து நம்ம குப்தகாசிலேயே ஸ்டே பண்ணுறது. 2வது, ஒரு ஃபேமிலி வரும், ஒரு 4 பேர் 5 பேர் அப்படி ஃபேமிலி வரீங்கன்னா நீங்கள் சோம்புரியாக இல்லை சீதாப்பூரில் ரூம் போகலாம். என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, சீதாப்பூர் தான் கடைசியாக போகிற பார்க்கிங். ஸோ அதுக்கு மேலே வெஹிக்கிள் போகாது. நீங்கள் காரில் போனாலோ பஸ்ஸில் போனாலோ எந்த வெஹிக்கிளில் போனாலும் சீதாப்பூர் பஸ் பார்க்கிங்லே எல்லா பஸ்ஸும் உங்களுக்கு இருக்கும். அங்கேருந்து 1 கிலோமீட்டர் வாக் பண்ணி போனால் தான் சோம்புரியார் சரிங்களா. ஸோ நீங்கள் பெருசுங்களாக ஒரு ஃபேமிலியாக போகிறீங்கன்னா நீங்கள் சோம்புரியார் சீதாப்பூர் ரூம் போகலாம். நான் பெருசுங்களாக சிங்கிளாக போகிறேன் இல்லை ஜென்ஸாக ஒரு ஃப்ரெண்ட்ஸாக போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சோம்புரியாரில் இருந்து ஒரு 6 கிலோமீட்டருக்கு ஜீப் போகும் கௌரிகுந்துக்கு. 50 ரூபா 50 ரூபா சார்ஜ் பண்ணுவோம் ஒரு ஆளுக்கு. ஸோ அந்த அது வந்து நம்மளோட ஓம் ஜீப் ஓம் வெஹிக்கிள் போக முடியாது அந்த இடத்துக்கு. ஸோ அவங்க கொண்டோட ஜீப் தான் போக முடியும். ஸோ அந்த 6 கிலோமீட்டர் தள்ளி கௌரிகுந்த் நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு ரூம்ஸ் வசதி இருக்கும். இது வந்து யாருக்கு வந்து கம்ஃபர்டபுள்னு பார்த்தீங்கன்னா ஓன்லி சிங்கிள் ஜென்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக வரவங்க மட்டும் தான். இதில் என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கௌரிகுந்தில் ஸ்டே பண்ணும்போது அடுத்த நாள் காலையில் நீங்கள் சீக்கிரமாக எழுந்து போகிற மாதிரி இருக்கும் கோயிலுக்கு சரிங்களா. ஸோ இதுதான் ஸ்டே பண்ணுற ஆப்ஷன்ஸ். இங்கேருந்து தான் அந்த கௌரிகுந்திலிருந்து தான் உங்களுக்கு 15 கிலோமீட்டர் மேலே ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மேலே போய்ட்டு உங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு இடையிலேயே உங்களுக்கு நடந்து போகிறீங்க முடியலை அப்படின்னா ஸ்டே பண்ணுறதுக்கு 7 கிலோமீட்டர் தள்ளி பீம் பளிங்கு பிளேஸ் இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க, கௌரிகுந்தில் உங்கள் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகுது, 7 கிலோமீட்டர் தள்ளி தான் பீம் பளிங்கு பிளேஸ் இருக்குது. இடைப்பட்ட அந்த 7 கிலோமீட்டரில் உங்களுக்கு எங்கேயுமே ஸ்டே ஆப்ஷன் கிடையாது, டென்ட் எதுவுமே கிடையாது. 7 கிலோமீட்டர் தள்ளி பீம் பள்ளியில் இருக்குது. அதை ஓகேங்கன்னா அடுத்து இங்கே ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தள்ளி லெஞ்சோலி அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது. ஸோ இதை ஓகேங்க அப்படின்னா மேலே அடுத்து கேதார்நாத் கோயில் போங்க தான் டெங்கு வசதி இருக்குது. ஸோ ஸ்டே பண்ணுறவங்க இதை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கடந்து போனீங்க அப்படின்னா மேலே நீங்கள் கேதார்நாத் கோயிலில் நீங்கள் தரிசனம் பண்ண முடியும் சரிங்களா. இதான் ரூட்டு. இப்போ நீங்கள் எங்கெங்கே பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் இல்லாமல் நீங்கள் கோயில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ இப்போ சோஃபார் வந்து நீங்கள் வந்து ரூட்ஸ் கிரி வந்து சொல்லியிருப்பார், எந்தெந்த ரூட்டில் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பார். இதில் நம்ம எப்படி இப்போ வந்து இதை பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மெயின் பாட்டுக்கு இப்போ வரும் சரிங்களா. இது எப்படி அப்படின்னு சொன்னால், மொதல் விஷயம் வந்து நம்ம வந்து சீசன் வைஸ் கம்பேர் பண்ணி பார்த்தா மேலேருந்து இந்த கோயில் ஓப்பன் ஆகுது, அக்டோபரில் இந்த கோயில் க்ளோஸ் ஆகுது. பட் என்ன தான் இருந்தாலும் மே ஜூன் செப்டம்பர் அவ்வளோதான், அதுக்கு நடுவில் ஜூலை ஆகஸ்ட்டில் நீங்களே நியூஸில் நிறைய பார்ப்பீங்க நிறைய மலைகள் சரிஞ்சு விழுகும், ஜோஷிமேட்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஏரியா. அதே மாதிரி அக்டோபரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பனி அதிகமாகிடும் சரிங்களா. நிறைய பேர் இது ஒரு ஃபேக் வந்து கிளப்பி விட்டுருப்பாங்க, செப்டம்பரில் வந்து பனி அதிகமாக இருக்குமா இப்போ எப்படிப்பா நீங்கள் புக்கிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. உண்மையில சொல்லப்போனால் செப்டம்பர் தான் ப்ளசண்ட்டான ஒரு கிளைமேட் சரிங்களா. ப்ளசண்ட்டான கிளைமேட், ப்ளசண்ட்டான தர்சன்,
எல்லாமே ஆல்வேஸ் பாசிட்டிவ் அண்ட் எல்லாமே நம்மளை பாசிட்டிவ் அமைகிறது செப்டம்பர் மட்டும்தான், நிறையவே அமையும் சரிங்களா. அது ஒரு விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ வந்து டைம் வைஸ் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொல்லிட்டே வரேன், அதாவது எப்படி பிளான் பண்ணிக்கலாம், எப்படி பிளான் பண்ணால் எந்த டயத்தில் போய் சேரலாம் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. அதன் வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முதல் விஷயம் வந்து குப்தகாசி. ஃபஸ்ட்டு திங், மே மாதம் குப்தகாசி சரிங்களா. மே மந்த் தான் நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன் டைமு. இதை ஜூன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டைமிங் வந்து நிறையவே குறைஞ்சிரும். அதேமாதிரி செப்டம்பரில் டைமிங்கே தேவையில்லை. ஆனால் இந்த மே மந்த் மட்டும் கொஞ்சம் டைம் கீப்அப் பண்ணி தான் போய் ஆகணும் சரிங்களா. ஸோ மே மாதம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்கேஸ் குப்தகாசியில் இப்போ ரூம் போயிருக்கீங்க அப்படின்னு போட்டிருக்கீங்கன்னா மினிமம் மிட் நைட் 2 மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் உங்களோட ஜேர்னி சரிங்களா. மிட் நைட் 2 மணி ஸ்டார்ட் பண்ணியிருந்தா தான் குப்தகாசியிலேருந்து உங்களுக்கு வந்து இந்த சீதாப்பூர் கார் பார்க்கிங் வர்றதுக்கு ஜஸ்ட் அங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தான். ஆனால் இதுக்கு எடுக்கக்கூடிய ஒரு தோராயமான டைம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 6-7 மணி நேரம் ஆகும் சரிங்களா. ஸோ மணி பாருங்கள், 2 மணி, 6-7 மணி நேரன்றப்போ வந்து ஒரு 8 மணிக்கு காலையில் வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து ரீச் ஆவீங்க சரிங்களா. ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரே காரணம் கூட்டம் சரிங்களா. கூட்டத்தை தவிர்த்து வேறு எந்த காரணமும் இங்கே கிடையாதுங்க. எல்லாமே இங்கே கூட்டம் தான் அதிகம் தவிர்த்து, மற்ற எல்லாம் பிளானிங்கை கரெக்டாக அந்த கூட்டத்துக்கு ஏதாவது நம்ம பிளான் பண்ணிக்கிட்டால் அசால்ட்டாக நம்ம வந்து இதை வந்து தர்ஷனம் பண்ணிடலாம், கஷ்டமே இல்லாமல் பார்த்துருக்கோம். கூட்டம் இருக்கிறனால கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம் கிளம்பணும் அவ்வளோதான். இதில் இந்த இது ஒரு தான் மெயின் கான்செப்ட், அது ஒன்று. ஸோ 8 மணி நீங்கள் அங்கே ரீச் ஆகிங்க. சீதாப்பூர்லேருந்து நீங்கள் அந்த பக்கம் பயோமெட்ரிக் போவீங்க. பயோமெட்ரிக்னால் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பாஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணணும். ஸோ அது நீங்கள் பயோமெட்ரிக் போகிறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வந்து இருக்கும் சரிங்களா. 1 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி வரும். ஸோ அந்த ஸ்கேன் பண்ணி முடித்த பிறகு அங்கேருந்து 1.5 கிலோமீட்டருக்கு நீங்கள் வந்து நடக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும், சீதாப்பூரோட எல்லா வெஹிக்கிளும் ஸ்டாப், எந்த வெஹிக்கிளும் அலோவ் பண்ண மாட்டாங்க. சீதாப்பூர்லேருந்து 1 கிலோமீட்டர் பயோமெட்ரிக், பயோமெட்ரிக் நடக்கிற இடத்துலேயே குதிரை கவுண்டர் இருக்குது, அங்கேயே குதிரை புக் பண்ணிடுங்க. அங்கேருந்து நேராக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 1.5 கிலோமீட்டருக்கு வந்து நீங்கள் வந்து ஜீப் ஏறுறதுக்கு வந்து போகணும். எங்கே அப்படின்னு சொன்னால் சோன்ட்ரேக். ஸோ சோன்ட்ரேக்கில் ஜீப் ஏறுவீங்க. அந்த இடத்துல ஜீப் ஏறினீங்கன்னா அங்கேருந்து 5 கிலோமீட்டர் ஜீப் வந்து மேலே போகும் சரிங்களா. ஸோ மேலே ஜீப் போகிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 1/2 ஹவர் ஆயிரும் கண்டிப்பாக. ஸோ 8:00 அப்படின்னா இது பயோமெட்ரிக்லாம் முடிச்சுட்டு நீங்கள் மேலே வந்து இந்த கௌரிகுண்டு போய் ரீச் ஆகிறப்போ டைம் உங்களுக்கு 9 மணி ஆயிரும் சரிங்களா. அதுக்கப்புறம் கௌரிகுண்டிலேருந்து குதிரை வந்து நீங்கள் புக் பண்ண குதிரையை ஏறுறதுக்கு அங்கேருந்து 1 கிலோமீட்டர் வந்து மேலே ட்ரெக் பண்ணணும் சரிங்களா. இது வந்து நடக்கிறதுலே ட்ரெக்கிங் ஃபுல்லாக வந்து படிகளாக இருக்கும், அதெல்லாம் நீங்கள் ட்ரெக் பண்ணி மேலே போகணும். 1 கிலோமீட்டர் நீங்கள் மேலே போகணும். போன பிறகு அங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குதிரை ஏறிடலாம். அங்கே நீங்கள் டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 10 மணி ஆயிரும், 10-11 மணி கூட ஆயிரும் சரிங்களா. இதெல்லாம் முடிக்கிறப்போ நீங்கள் குதிரை ஏறி உட்காந்தப்போ பார்த்தீங்கன்னா டைம் 10-11 இருக்கும். ஸோ அங்கேருந்து குதிரை வந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுடைய ஜேர்னி. குறைஞ்சது மேலே போய் சேர்றதுக்கு 6 hours ஆகும் சரிங்களா. 11 மணிலேருந்து 6 மணி நேரம் கணக்கு போட்டுக்கோங்க. 12, 1, 2, 3, 4, 5 சரிங்களா. நடுவில் நீங்கள் இந்த 11 மணி குதிரை ஏற ஆரம்பித்தது பீம்பலின்னு சொல்லி சொல்லுவாங்க. கரெக்டாக இந்த கேதார்நாத்துக்கு ஒரு நமோ நமோ சங்கரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு யூடியூப்பில் ரிலீஸ் ஆகுது, அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நடுவில் ஒரு பாலம் வந்து கிராஸ் பண்ணுவாங்க அந்த படத்தில். அந்த பாலம் பேர் தான் பீம்பலி சரிங்களா. கரெக்டாக அந்த பாலம் தான் வந்து கனெக்ட் பண்ணுது. அந்த பாலத்தை கடந்துட்டால் 40% நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் சரிங்களா. கரெக்டாக அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லிஞ்சோலின்னு ஒரு இடம் வரும். அந்த இடத்துல பார்த்தா அங்கேயே ஒரு குதிரை கவுண்டர் இருக்குது, அங்கே தான் சாப்பாடு பிரேக் போடுவாங்க சரிங்களா. சாப்பாடுன்றது செம்மையாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும்லாம் நினைக்காதீங்க, இருக்கிறதுலே ஒஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா. சாப்பாடுன்றது நீங்கள் மேகி தவிர்த்து வேறு எதுவுமே உங்களால் சூஸ் பண்ண முடியாது. ஜூஸு, பிஸ்கெட், பழம், அவ்வளோதான். இப்போ மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே லஞ்சு முடிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து குதிரை இருக்கும், மறுபடியும் பார்த்தா மணி வந்து 3 ஆயிரும் சரிங்களா. அங்கேருந்து 3 மணி நேரம் ட்ரெக்காக இருக்கும், நீங்கள் மேலே போய் சேர்றதுக்கு 6 மணி ஆயிரும் சரிங்களா. ஸோ இந்த டைம் நீங்கள் என்ன தான் நல்லா பிளான் பண்ணாலும் இந்த டைம் ஆகாமல் விடவே விடாது. 6 மணிக்கு வந்து நீங்கள் வந்து குதிரை இறங்குற இடத்துக்கு, அங்கேருந்து 2 கிலோமீட்டருக்கு வந்து கோயில். ஸோ அங்கே எதுவுமே வந்து எதுவும் இருக்காது. நீங்கள் வேணால் அந்த கூட தூக்குறாங்க இல்லையா அவங்களோட புக் பண்ணிக்கலாம், அது காசு கூட வரும். பட் இல்லை நடக்கிறேன்னா இருந்தால் 2 கிலோமீட்டர் ஆகும் சரிங்களா. 2 கிலோமீட்டரில் 1 கிலோமீட்டர் வர நடந்து போயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தா 1 கிலோமீட்டருக்கு லைன் நிற்கும் சரிங்களா. ஸோ லைன் போய் நீங்கள் கையோட தர்சன் பார்த்துடணும். நீங்கள் தர்சன் பார்த்து முடிக்கிறப்போ மணி 10 ஆயிரும் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தா நேராக போய் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணலாம். சொல்ல முடியாது, திடீர்னு கோயில் அடைச்சிடுவாங்க. 5 மணிக்கு கோயில் ஒருக்கு அடைப்பாங்க, 6:30 மறுபடியும் திறப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து உங்களுக்கு நான் சொல்கிற பிளான் படி போனால் நீங்கள் கரெக்டாக கோயில் திறக்கிற டயத்துக்கு தான் நீங்கள் இறங்குவீங்க. போய் உங்களுக்கு லைன் நிற்கவும் தர்சன் பண்ணவும் கரெக்டாக இருக்கும். இந்த டைம் மிஸ் பண்ணிங்கன்னா நான் காலைல லேட்டாக தான் கிளம்புவேன், கௌரி குண்ட குப்தகாசியில் இருந்தேன்னா மறந்துடுங்க, தர்சனே மறந்துடுங்க.
ஸோ இந்த டைம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரி, இது தர்சன் முடிச்சாச்சு. அங்கே வந்து நீங்கள் ரூம் போகிறதா இருந்தால் கோயில் பக்கத்தில் போடலாம், அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டென்ட் போடுறதா இருந்தால் அதுக்கு முன்னாடி நிறைய இருக்குது ஆப்ஷன்ஸ், சரிங்களா? இப்போ இதே இது வந்து ரூம் எப்படி புக் பண்ணலாம், ரூம் வந்து ஸ்டார்ட்டாக சொல்லிடுறேன், ஆன்லைனில் புக் பண்ணாதீங்க முதல் விஷயம். அண்டு போடுறதா இருந்தால் ரூம் வந்து கோயில் பக்கத்துலேயே வந்து போட்டுருங்க, சரிங்களா? அது ஒரு விஷயம். டென்ட்டு வந்து நீங்கள் நார்மலாக எப்படி வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், தனியாக போகிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, சரிங்களா? அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து காலையில் ஏர்லி மார்னிங் 6 மணிக்கெலாம் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கணும், குதிரை இறங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், சரிங்களா? 6 மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் வந்து இது எல்லாம் கடந்து கீழே வர்றதுக்கு மதியம் 2 to 3 ஆயிரும். இந்த இடத்துல நீங்கள் தனியாக வந்துருந்தீங்க அப்படின்னா சீதாப்பூரில் ரூம் போட்டுடலாம். பட் குரூப்பாக வரவங்களுக்கு எங்களோட சினாரியோ வேறு. உங்களுக்கே நாங்கள் எவ்வளோ சொல்கிறோன்னா, நாங்கள் 40 பேர்த்தை 45 பேர்த்தை நாங்கள் அழைச்சிட்டு போகும்போது எங்களோட பிளானிங் எப்படி இருக்கும்னு நீங்களே இதில் யோசிச்சு பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு ரூம், எங்களுக்கு 20 ரூம் அப்படின்றப்போ அந்த சீசனுக்கும் அந்த சீசன் டைத்துக்கும் எங்களோட ரூம் தேவைக்கும் நிறையவே வந்து வித்தியாசம் இருக்கும். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி பொறுத்து நாங்கள் வந்து மேக்ஸிமம் குத்தகாசில் தான் எங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படின்றப்போ நீங்கள் மதியம் 2 மணிக்கு கீழே சீதாப்பூரில் இறங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உடனே சீதாப்பூரில் ரூம் போட்டிருந்தீங்கன்னா போயிடலாம். எங்களுக்கு வந்து குரூப்பில் வரவங்களுக்கு மினிமம் நைட் வந்து 9 to 10 மணி ஆயிரும் ரூம் போய் சேர்றதுக்கு, சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு கரெக்டான ஒரு கால்குலேஷன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறமும் இதில் வந்து எனக்கு நான் தனியாக போயிடுவேன் நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக எங்களோட கைடன்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. 100% நாங்களே கேரண்டி கொடுக்குறோம், பக்காவாக இருக்கும் இந்த பிளானிங்கு. இல்லை எனக்கு மொழி பிரச்சனையே இருக்குது அண்டு ஃபுட்டுலேயும் எனக்கு சேராதுப்பா, இந்த ஃபுட்டுலாம் எங்களுக்கு சேராது அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலையை விட்டுட்டு எங்கிட்ட புக் பண்ணுங்கள். இந்த குதிரை புக் இந்த டாப்பிக்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, குதிரை புக் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லியிருக்க மாட்டேன், சரிங்களா? நாங்கள் சொல்லியிருக்க மாட்டோம். ஆனால் அதுக்கும் தனியாக வீடியோ இருக்குது, நீங்கள் தனியாக போகணுன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், கிளிக் பண்ணி பாருங்கள். அது வந்து தனி வீடியோ இருக்குது, ஏன்னா அது ஒரு தனி கான்செப்ட், அதனால தனியாக போட்டாச்சு. இல்லை எனக்கு ரெண்டுமே வேணாம், நான் உங்கள் கூட வந்துடுறேன்னா நாங்களே உங்களுக்கு எல்லாம் குதிரை கைட் பண்ணி டோக்கன் வாங்கி கொடுத்து கையில் கொடுத்துருவோம், அண்டு ஃபுட்டு பேக் பண்ணி கொடுத்துருவோம், மேலே நாங்களே டென்ட் போட்டு கொடுத்துருவோம். ஸோ எங்களோட எல்லா இதுவும் வந்து ஏன்னா எங்கள் நாங்கள் இந்தளவுக்கு பண்ணுறனால தான் உங்கள்கிட்ட இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கொண்டு வர முடியுது எங்களால். ஸோ அது ஒரு விஷயம், சரிங்களா? ஸோ இன்கேஸ் எங்கிட்ட புக் பண்ண நினச்சிங்கன்னா செப்டம்பரில் இந்த பேட்ச் வந்து ஓப்பன் ஆகிருக்குது, நீங்கள் தாராளமாக செப்டம்பர் பேட்ச்சில் வந்து புக் பண்ணிக்கலாம். 100% நாங்களே கேரண்டி கொடுக்குறோம், ப்ளசண்ட்டாக இருக்கும் தர்சன், ப்ளசண்ட்டாக நிம்மதியாக வந்து சமைப்பாங்க, சரிங்களா? ஸோ இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்காமல் கேதார்நாத் கோவில் போகாதுன்னு சொல்லிட்டு, அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு திகை பகுதிப்போம் அப்படின்னு நம்புறாங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் அதேமாதிரி ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ் பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அண்டர் தன் பை பை ஃப்ரம் ஜிவி டூர் பிளானர்ஸ்.